श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाक्प्रतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलस्तोत्रताम् ஆழ்வானுடைய அதிமானுஷத்துவத்தில் கிருஷ்ணாவதாரத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். இன்றைய தினம் 37வது ஸ்லோகம். அற்புதமான அனுபவம். ஐஷம் ஹிசைஷவமபி வியதிவேலக்கேலம் யத்தூதநாசகடமர்ஜுனயோஸ்ச யுக்மம் பால்யோச்சிதான்யபரசாதிவேஷ்டிதேன ஹந்தாலபந்தசலபாயிதமோஜசஸ்தே. முப்பத்தி நாலாவது ஸ்லோகமும் 37வது ஸ்லோகமும் ஏறத்தாழ ஒரே கருத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் என்று சொல்லலாம். அதில் அனுபவ விசேஷத்தில் வித்தியாசம் இருக்கு. 34வது ஸ்லோகத்தில் வரச்சே தாபூதநாசகடம் அர்ஜுனயோஸ்ச யுக்மம் பால்யோசிதன்யபரசேஷ்டித விஷ்ணுலிங்கே யசாலபந்தசலபத்வமஹோ நிகூடா தபம் வ்ரஜே வவ்ருதிஷே கில கம்சபீத்யா. அப்போ நீ எல்லாம் ஒளிஞ்சிட்டு வளர்றதுக்கு என்ன காரணம்? கம்சபீத்யா, கம்சன் இடத்துல ஒரு பயத்தினால நீ திருவாயூர் பாடியில் ஒளிஞ்சிட்டு வளர்கிறிய, இது என்னப்பா ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ற. அதில் சொல்லச்சு பூத்தனா சாத்தனம், பூத்தனைய வதம் பண்ணினது, சகடாசுரனை வதம் பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண குழந்தை பண்ணுற விஷயம் இல்லை. அவ்வளவு பராக்கிரமத்தோடு இருந்துருக்கிற நீர் போய் கம்சனுக்கு பயந்துட்டு திருவாயிர்பாடியில் ஒழிஞ்சிட்டு வளர்றேன்னு சொன்னாக்க இது என்ன ஒத்துக்கிற மாதிரியா இருக்கான்னு அந்த இடத்துல சொன்ன ஆழ்வான். இப்ப வேற ஒரு பிரகாரமான அனுபவம் அது. ஐசம் ஹிசைஷவமபி வியதிவேலகேலம் யத்பூதநாசகடம் அர்ஜுனயோஸ்ச யுக்மம். நீ சின்ன குழந்தையா இருந்து எப்பவுமே நீ ஈஸ்வரன், சர்வேஸ்வரன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீ குழந்தையா இருந்தாலும் கூட உம்முடைய குழந்தை பருவம் கூட வியதிவேல கேலம் ஒரு அளவிட முடியாத ஒரு ஒரு திருவிளையாடலை கொண்டதாக இருந்துருக்குன்னு அர்த்தம். இப்ப பெருமாள் கண்ணனாக எழுந்துருக்க, சின்ன குழந்தையா இருந்துருக்க, சன்னிபானம் பண்ற குழந்தை, அதுலயும் குழந்தையிலும் சின்ன குழந்தையில சன்னிபானம் பண்ற குழந்தை, இன்னும் பெயர் கூட வைக்காத இருக்கிற சின்ன குழந்தை, அந்த குட்டி குழந்தைய கொண்டு வந்து பூதன தன்னுடைய சன்னியத்தை பானம் பண்ண வைக்கிற அவளுக்கு வரைச்சே அவளுக்கும் மோட்சம் கொடுத்தே கொண்டனா இருந்து. அப்ப இந்த குழந்தையா இருந்துட்டு நீ பண்ணின காரியங்கள் எல்லாமே இது ஐஷம், இது ஈஸ்வரன் சர்வேஸ்வரனுடைய கிருத்தியம், இது சுவாபாவிகமாக வந்தது, இயல்பாகவே வந்தது, இதெல்லாம் வரவை சென்று வந்ததா? ஒண்ணுமே இல்லை. அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். என்னென்ன பண்ண பால்யோசிதான்ய பரசாச்சி விசேஷ்டிதேன, இது பால்யோசிதமாக இருந்திருக்கு. அந்யபர சாட்சி சாட்சி விசேஷ்டிதேன், இது வேற அந்யார்த்தமாக இருக்கு, வேற ஒரு விஷயத்துக்காக இருந்துருக்கிறது. இது சாதாரண ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகள், நிகழ்வுகள் தான் அது. அதுவே அத்தியாச்சரியமான நிகழ்வுகளாக இருந்துருக்குன்னு சொல்ற. எல்லாரும் சொல்லியிருந்திருக்கா இந்த ரெண்டு, முதல்ல சொன்ன விஷயத்த அப்புறம் பார்க்கலாம். நம்ம
எத் பூதனா சகட்டம் அர்ஜுனயோஸ்ட யுக்மம்னு சொல்லச்சு, பூதனையையும் சகடாசுரனையும் இரண்டு மருத மரங்களையும் நேர் வந்து உம்முடைய சேட்டையினால எல்லாத்தையுமே நேர் வந்து துவம்சம் பண்ணே, உம்முடைய பிரதாபத்து நடுவில் அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா விட்டில் பூச்சி மாதிரி ஆயிடுச்சோன்னு சொல்லி சொல்ற. ஆனா இங்க பால்யோச்சிதான் நியபரசாதி விதேஷ்டிதேனன்னு சொல்லியிருக்க, ஒரு குழந்தைக்கே உரித்தான ஒரு சேஷ்டகன், ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். என்ன அப்படி ஆயிடுச்சுன்றத பாருங்க, ஆழ்வாருடைய அனுபவத்தை பார்க்கணும். நம்ம கையும் காலும் நிமித்து கடகர நீர் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனாக வழித்தாளுக்கு அங்கந்திட மையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. குழந்தைய குளிப்பாட்டுறதுன்றது இருக்க, இது சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு இருக்கணும், அப்படிதான் குழந்தைய குளிப்பாட்ட முடியும். ஆகையால எல்லா பெண்களுமே கூட குழந்தையே அவ குழந்தை பெற்ற அம்மாவா இருக்கிறவாள் கூட என்ன பண்ணுவான்னாக்கா, ரொம்ப அனுபவத்தோடு இருந்துட்டு இருக்கிற பாட்டிமார்களை கொண்டு குழந்தைய முதல்ல குளிப்பாட்ட வைப்பா, அப்புறமா இவாளே குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு கத்துப்பான். இப்போ இந்த யசோத பிராட்டி கண்ணனை குளிப்பாட்டுறாளாம், நிறைய வெந்நீர் சுட சுட வெந்நீர் போட்டு வச்சுட்டு பக்கத்தில் அது சன்னாகம்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு குழந்தைக்கு எண்ணெய் தடவி குளிப்பாட்டணும், தலைக்கு எண்ணெய் தடவுறது, உடம்புக்கு எண்ணெய் தடவுறது, தனித்தனியாக தடவுறது, தலையை தனியாக குளிப்பாட்டுறது, உடம்பு தனியாக தலைப்பட்டு குளிப்பாட்டுறது, பக்கத்தில் சுட சுட வெந்நீரை வச்சுட்டு கவுத்து போட்டுட்டு முதுகில் காலில் போட்டுண்டு அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுன்றதுலாம் இருக்க ரொம்ப அற்புதமானது. இந்த காலத்தில் எல்லாமே போட்டு எல்லாம் சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்டுற குழந்தையாக போயிட்டுகள், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜன குழந்தைகளுக்கும் சக்தி இருக்கு இப்போ, அவ்வளோதானே தவிர. யசோத பிராட்டி குளிப்பாட்டின்னு இருக்கலாம் கண்ணனை, கையும் காலும் நிமித்து கடானே பையமாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அப்படின்னார். நிறைய அப்படியே கொதி கொதிக்க பக்கத்தில் ஜலம் வச்சிருக்கு, நம்மளெல்லாம் அவ்வளோ ஜலம் சூடு கொத்திக்க முடியாது, ஆனால் குழந்தை எப்படி கொத்திக்கமோ தெரியாது, மோடெல்லாம் அது ஜலம் கொத்தினாள்னாக்கா அது உடம்பெல்லாம் சேஃபாக போயிடும், சக்கவேல்னு போயிடும் குழந்தைக்கு. ஆனால் அந்த மாதிரி கொட்டினா தான் அதுக்கு ஆரோக்கியம்னு அவள் சுடுகைய பண்ணுவேன். அந்த கையினுடைய கையை காலெல்லாம் தூக்கி அதை கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அது குழந்தைக்கு பண்ணி அதை குளிப்பாட்டுவோம். இதை குளிப்பாட்டிட்டு அங்கே கிட்ட ஒரு சின்ன ஒரு மஞ்சள் இருக்கும், அந்த மஞ்சளால் குழந்தை வாயை திறந்து அந்த நாக்கில் இருக்கிற அழுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த சளி மாதிரி இருக்கிறதெல்லாம் நாக்கிலேருந்து வழிப்பான், அந்த நாக்கை வழிக்கச்சு பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்குன்னு அந்த குழந்தை வாயை திறக்காது, இவ வாயை திறக்க வச்சு அந்த நாக்கால நாக்கை வந்து மஞ்சளால சின்ன மஞ்சளால இழுத்து அந்த நாக்கில் இருக்கிற சளிகளெல்லாம் அதெல்லாம் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் இழுத்து தடவி அந்த நாக்கை வழிப்பான். அப்படி வழிக்கச்சே பார்த்தால்னா பையமேடும் கண்டாள் பிள்ளை வாயுளே, ஏழு லோகமும் சப்த லோகமும் அந்த குழந்தை வாயில இருந்துருக்கு, எல்லாமே பெருவாள் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிற மாதிரி குழந்தை வாயில பார்த்தோம்னா எல்லாம் இருந்துட்டு இருக்கான். இது என்ன ஆச்சரியம், இது சாதாரண குழந்தைக்கு ஒரு இயல்பாக குளிப்பாட்டுற காரியத்தை பண்ணச்சே நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. இது ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற ஐயனாக வழித்தாளுக்கு அங்காந்திட வையமே எழுங்கண்டாள் பிள்ளை வாயுளே, வாயுள் வையகங்கண்ட மடநல்லார் ஆயர் பக்திரநல்லன் அருந்தெய்வம் வாயசீருடை பண்புடை பாலகன் மாயனன் என்று மகையன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. சாதாரணமும் குழந்தைக்கு நாக்க வழிக்கத்தே குழந்தைகளுடைய வாக்கு அந்த வாயை தான் பார்ப்போம், வேற ஒன்றும் பார்க்க போறதில்லை. இந்த குழந்தைய பார்த்தா சப்தலோகமும் அது உள்ள இருக்கிறத பார்த்த உடனே யசோத பிராட்டி பக்கத்துல இருக்கவள்லாம் சொல்றாளாம், குழந்தைய குளிப்பாட்டச்சே ஒருத்தர் மாத்திரம் இருக்க மாட்டான், நிறைய பேர் இருப்பா கூடவே இருப்பா, இன்னும் சில தூரம் இருக்கிறவாள் எல்லாம் கூட்டி எல்லாரையும் கூட்டு கூட்டு சொல்றாளா, ஆயர் புத்திரன் நல்லன் தெய்வம். இப்ப நான் குளிப்பாட்டுறேன், இந்த குழந்தை சாதாரண
திருவாயிரபாடியில வந்த ஒரு நந்தகோபருடைய பிள்ளை மாத்திரமில்லை, இவன் அருள் தெய்வம் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் இவன். பாருங்கோ பாருங்கோ, பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனன் என்று மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. தாம் பார்த்த வைபவத்தை எல்லாருக்கும் காண்பிக்கிறார். தோப்பாருமா தோப்பாருமா, இந்த கண்ணனுடைய பாய பாரு உள்ள பாருன்னாக்க எல்லாருக்கும் சப்தலோகமும் தெரியுது. அதை பார்த்த உடனே மாயன் என்றுன்னார். இவன் சாதாரணமான குழந்தை இல்லை, இவன் ஆச்சரியமானவன் சொல்லி சொல்றாளா. இது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பால்யோஜிதான் நீ, இதெல்லாம் சாதாரண குழந்தையை கொடுப்பாட்டுறது, வாய பார்க்கறது, நாக்க வழிக்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. இதுவே ஐசம் சைசவமபி, ஐசம் சைசவம் ஈஸ்வரனுடையதான இருக்கிற ஒரு குழந்தை பருவம் இருக்க. இது ஒரு அந்த திருவிளையாடலை என்னென்ன சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்ற. இதே மாதிரிதான் கண்ணன் சின்ன குழந்தையா இருந்துருக்க. குழந்தையா இருந்தா மண்ணு சாப்பிடுறதுன்றது குழந்தைக்கு இயல்பு. இது சாதாரணமா பார்க்கணும் எல்லா இடத்துலையும். இப்ப எல்லாம் மண்ணே கிடையாது, எங்க பார்த்தாலும் சிமெண்ட் தான். ஆகையில மண்ணு சாப்பிடுறதுன்றது எல்லாம் இப்ப கிடையாது. அந்த காலத்துல குழந்தையெல்லாம் மண்ணுல தவழ்ந்து விளையாடும். அந்த தவழ்ந்து விளையாடச்சே மண்ணு சாப்பிடுறதுதான், மண்ணு சாட்டுறதுதான். இந்த மண்ணு சாட்ட பிற்பாடு சொல்றது. அந்த குழந்தை தவழ்ந்து விளையாடுற ஒரு விஷயத்த அனுபவிக்கிற. அனுசரித்து ஜனௌகே கௌதுகம் வியாகுலக்ஷே கிமபி கிருத நிநாதம் வியாகசந்தம் திரவந்தம் வலித வதம் பிரட்டதோ தத்த திருஷ்டி கிமிவ நவிதாத்தே கௌதுகம் வாசுதேவ. திருவாயிரபாடியில கண்ணனும் பலராமரும் அப்படி தத்தி 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 நடந்து போயிட்டு இருக்கிறான். இவன் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கச்சே ஏதோ ஒரு சப்தம் பண்ணிட்டே போறார். ஏதோ ஒரு கூச போட்டுட்டே அந்த குழந்தை நடந்து போறது. அது நம்ம எல்லாரும் அந்த குழந்தைய பார்க்கச்சே அனுபவிக்கதான் தெரியும். அந்த குழந்தைய அந்த வயசுல அனுபவிக்கச்சேதான் தெரியும். அப்பப்ப பார்த்தோம்னா இந்த குழந்தை ஓடி போறதுன்னு சொல்லிட்டு இது தத்தி தத்தி நடந்து போறது, வாசல்ல தாண்டி போயிடுறதுன்ட்டு பின்னாடி எல்லாம் வரலாம். இந்த பின்னாடி வரால திரும்பி பாக்குறதான். இந்த ரெண்டு குழந்தையும் திரும்பி பார்த்துட்டு இவ தன்னை தெத்தண்டு வரான்னு சித்திண்டை இன்னும் வேகமா ஓடுறதான். வலித வதன பத்மம் தத்த திருஷ்டி கிமிவ கௌது கண்ண விததாத்தே. இப்படி அது ஓடுறத பார்த்தோம்னா இவாளுக்கு சந்தோஷம். இவாள் பிடிக்கிறது குடு குடு குடுங்க, இவாளும் ஓடுறேன். அது குழந்தை இவாளை திருப்பி திருப்பி பார்த்துட்டே பார்த்துட்டே ஓடுறான். இது திருவாயிரபாடியில இருந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கண்ணனை அனுபவிக்கிற ஒரு விதத்தை ஒவ்வொரு கவிகள் அனுபவிக்கிறா. யார் யாரெல்லாம் கண்ணனிடத்துல பிரீத்தியோடு இருக்காளோ, கண்ணனிடத்துல பக்தாளா இருந்துட்டு இருக்காளோ, அவ மொத்த பேரும் கண்ணனை அனுபவிக்காதவாளே கிடையாது. நாராயணியத்துல இதே மண் கண்ணன் மண்ணு சாட்ட விஷயத்த சொல்றேன். இது எல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, பால்யோச்சிதான்னு சொல்றது சிறு பிள்ளைக்கே உரித்தான சில விளையாட்டு அந்த விளையாட்டை தான் சொல்லி சொல்ற. இவளுக்குள்ள பசங்களோட பசங்களா இவர் விளையாடி இருந்தார் கண்ணா. அந்த பசங்களோட பசங்களா விளையாடிட்டே இருக்கச்சே கண்ணனுக்குன்றது சில பழங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு கொஞ்சி பழம் பிடிக்கும், நாவல் பழம் பிடிக்கும், சுண்டு புளிங்கா பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச பழமா இருந்ததுன்னாக்கா அந்த பழத்தெல்லாம் இவரே சாப்பிடுவேன். இவருக்கு பிடிக்காத பழமா இருந்ததுன்னா, பிடிக்காத வஸ்துவா இருந்ததுன்னா மீதி பேருக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருவேறான் அவர். இவன் இந்த குழந்தைகள்லாம் பாக்குறான், மீதி பேரும் குழந்தைகள் தானே. தனக்கும் அந்த நாவல் பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, தமிழ் தனக்கும் அந்த கொஞ்சி பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, எல்லாம் அவளுக்கும் ஆசையா இருந்துருக்கு. இவரை அப்பப்ப ஏமாத்திடுது. இந்த ஏமாத்தினத்தினால மீதி குழந்தைகளுக்கு எல்லாம் கோபம் வந்துடுறதான். எவர் கண்ணா நீ என்ன ஏமாத்துறியா, நான் உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட போய் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுவேன் அப்படின்னு. என்னடா சொல்லிடுவேன் அப்படின்னா, தவ மிருத்போஜன மண்ணு சாட்டிய, இந்த மண்ணு சாட்டத்தை போய் நான் உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன் தானே, அப்புறம் நீ நடக்கிறது பாரு, நீ மொத்து வாங்கிப்பான்னு அடி வாங்கிப்ப, உன்னை அடி வாங்க வச்சிடறேன் பாருன்னு சொல்லி மீதி பசங்கள்லாம் போய் அம்மாவன்ட்ட சொல்லி எடுத்தான். அப்ப போய் கண்ணனிட அவ போய் கண்ணனை பிடிச்சி இழுத்தும் போய் சொல்லிடுறான்.
மாமி மாமி இவ மொத்த பேரும் பாருங்க இவன் உங்க கண்ணை மண்ணு சாட்டான் வாய் நிறைய மண்ணு சாட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோபம் வந்துட்டு யசோதா பிராட்டி ஐதுர் வினயாத்மகத்வயா கிமமிருத்சாவத வத்சபக்ஷிதா இதி மாதிரகிரம் சிரம் விபோ விததாம் துவம் பிரதிஜக்னிஷே அவ பார்த்து அம்மா பாக்குறா ஐ துர்வினயாத்மக அப்படின்னா ஏ துஷ்ட பையனா துஷ்ட குழந்தைய அப்படின்னு சொல்லி சொல்றது ஏண்டா சொல்றது கேட்காத இருந்துட்டு இருக்கியடா நீ மண்ணு சாட்டையா சொல்லு மண்ணு சாட்டையா சொல்லு அப்படின்னு அவ கேட்கிறானா நல்ல கப்புனு வாய மூடின்ட்டானா கப்புனு கண்ணு வாய மூடின்ட்டு அது சிரிச்சுட்டே சொல்றா அந்த புன் சிரிப்பா தலையாட்டுறதா நான் மண்ணே சாப்பிடல மண்ணே சாப்பிடலன்னு எடுத்து அதை வாய திறந்து சொல்லல ஏன்னா வாய் நிறைய மண் இருக்கு ஆகையில வாய நல்லா மூடிண்டு தலையாட்டின் இல்ல 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 அப்படின்னா அஜிதே சகல இருவினிச்சிதே விமதிச்சேன்வதனம் விதறியதாம் இதி மாத்திர விபக்ஷிதோ முகம் விகசத் பத்மநிபம் யதாரய சரி மண்ணு சாப்பிடலன்னா வாயை திறந்து காமே நீ மண்ணை சாப்பிடலன்றது காண்பி வாயை தர அப்படின்னு சொல்லி சொல்ற அப்பவும் செட்டுன்னு வாயை திறக்கல அவருக்கு அப்பனும் வாயை மூடிண்டே இப்படி இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறான் அவ என்ன பண்றாங்க கிட்ட வந்து குழந்தைய அந்த மேல் கையால அந்த நெத்தி கட்ட ரெண்டு கையும் பிடிச்சுட்டு அந்த பிடிச்சுட்டு கீழ் கையால கீழே கைய வச்சுட்டு இன்னொரு கையால அந்த வாய அந்த உதட்ட நீவி வாய திறக்கிறாங்க அப்படி திறந்தா அங்க பாக்குற விஷயமே வேற கலசம் புதிசம் புனக பரக்வை குண்ட பதாதிவாதீனம் சொபுரச்ச நிஜார்பகாத்மகம் கதிதாத்வம் நததர்ஷசாமுகே அது உள்ள பார்த்தா அங்க க்ஷீரசாகரத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறது தெரியுதுதான் அதுவா அதுவாவது இங்கே இருக்கிறதுன்றது சிவைகுண்டத்துல எழுந்தருளி இருக்கிற பெருமாளும் தெரியறான் அதோட மாத்திரம் இல்லையா இதே யசோத பிராட்டி கண்ணனுடைய முகத்தை பிடிச்சிட்டு வாய நீக்கி அந்த வாயை பாக்குறதும் அவளும் அதுல தெரியறாளும் இன்னும் என்னதான் தெரியாத இருந்துருக்கு என்று அவர் அனுபவிக்கிற அந்த மாதிரி கண்ணனுடைய பால்ய சேஷ்டித்தம்ன்றது இருந்துருக்கு இது ஐசம் இது இயல்பாக நடக்கிறதே கூட அந்த திருவிளையாடல் ஒவ்வொன்றும் நம்மளால சொல்லி முடியாது என்று சொல்ற இன்னொரு விஷயம் பார்க்கணும் குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு இந்த குழந்தைக்கு நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி இந்த பசங்களுக்கு சொல்ற மாதிரி நிலாவை காண்பிச்சு குழந்தைக்கு சாதம் ஊட்டுற வழக்கம் அந்த மாதிரி இவளும் சாதம் ஊட்டுறா யசோத பிராட்டி சாதம் ஊட்டுறா சாதம் ஊட்டச்சே நிலாவை பார்த்து சொல்லி சொல்றா சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேரும் வாய் வித்தகன் வெங்கடவானன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடிவான் இந்த குழந்தை சின்ன குழந்தை இந்த குட்டி குழந்தை கைய காட்டி ஆட்டி நிலா நிலா வாவான்னு சொல்லி கிட்டக்கிட்ட வா கிட்டக்கிட்ட வான்னு சொல்றது அந்த வாவான்னு சொல்லச்சே அப்போ நிலா வந்து என்னாகும் மேகத்தினுடல மறைஞ்சு போயிடுச்சுனாக்கா அப்ப தெரியாத போயிடும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத நீ மேக நான் என்னுடைய குழந்தைய எப்பேற்பட்ட குழந்தை தெரியுமா நீ என்னமோ பெருசா நினைச்சுட்டு இருக்க இந்த நிலாவை சுத்தி சந்திரனை சுத்தி பெருசா ஒரு மண்டலம் விட்டு பெரிய பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்க நீ தான் குளிர்ச்சியாகவும் இருந்துட்டு இருக்க எல்லாருக்கும் சந்திர சந்தோஷத்தை உண்டு பண்றேன்னு நினைச்சுட்டு இருக்க என் கண்ணனுடைய பிரகாசத்துக்கு எதிர என் கண்ணனுக்கு எதிரே நீ எந்த விதத்திலையும் நிக்க முடியாது தகுதியற்றவனாக இருந்திருக்க நீ சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை செய்யணும் நீ என்னதான் பண்ணாலும் கூட என் முகம் என் மகன் முகம் நேருவாய் என் மகனாக இருந்திருக்கிற கண்ணன் கண்ணனுடைய திருமுக மண்டலத்துக்கு சமானமாக சந்திரன் ஆகவே ஆகாது நீ ஆக மாட்ட அகல என் பையன் கண்ணனுக்கு வலிக்க போறது கை வலிக்க போறது வாவான்னு கூப்பிடுறது நேரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே விஷயத்த நடந்ததாக
பட்டத்திரி அனுபவிக்கிறார். சாகாக்ரேத விதம் விலோக்கிய பலமித்தம்பாஞ்ச தம்மு தாத்தம் சம்பிராத்யா ததா ததீய வசசாம் பிரக்ஷிப்தமாகும் ஸ்வயி சித்திரம் தேவ சசி சதே கரமகாதே கிம்ப்ரூமகே சம்பததே ஜோதிர்மண்டல பூரிதாக்கில வபு பிராகா விராட் ரூபதாம். கண்ணனுக்கு சாதம் ஊட்டின்னு இருக்கார் ராத்திரி. அப்படி சாதம் ஊட்டின்றே இருக்கிட்டு அப்படி மரங்கள்லாம் இருக்கு, மரங்களுக்கு நடுவில் அப்பதான் சந்திரோதயம் ஆயிருக்கு. சந்திரோதயம் ஆச்சு, சக்கரவேல்னு இருக்கு. அந்த சக்கரவேல் இருக்கிற சந்திரோதயத்தை பார்த்தோடனே அது மாம்பழம் மாதிரி ஏதோ ஒரு பழம்னு குழந்தை நினைச்சிட்டு இருக்கு. சாகாகிரேத விதும் விலோக்கிய பலமித்யம்பாஞ்ச தாத்தம் முகமும். பக்கத்துல குழந்தைக்கு சாதம் ஊட்டச்சே வசுதேவரும் இருந்துருக்கார், யசோதா பிராட்டியும் இருந்துருக்கார். ரெண்டு பேரையும் பார்த்து அம்மா அம்மா அப்பா அப்பா எனக்கு அந்த பழத்தை எடுத்து கூட, அந்த பழத்தை வாங்கி கூட, பழத்தை கொண்டு வந்து கூட, பழத்தை கொண்டு வந்து கூடன்னு கேட்கறது. சம்பிராத்யா அது பார்த்த உடனே இவன் என்ன பண்ண, சரி நீ என்ன கேட்ட பிரயோஜனம் இல்ல, நீயே கையை தேட்டி வா வான்னு கூடு கூப்பிடு, நீயே அந்த பழத்தை கேட்டு எனக்கு அதுவே வந்துடும், என்னால போய் அது பொறிச்சு உன் கையில கொண்டு வந்து கொடுக்க முடியாது, நீயே கேட்டேன்னா வந்துடும், அந்த பழமே உன் கைக்கு வந்துடும்னு விளையாட்டு அவ ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் சொல்றாளாம். சொன்ன உடனே ததீய வசசாம் புரோட்சிப்த பாகி, ரெண்டு கையையும் நீட்டிக்கோ, அப்படியே வசல தூக்கிக்கோ, கண்ணை முடிக்கோ, கண்ணை முடின்ட்டு எனக்கு அங்கேயே பழம் வந்துடும், அந்த சந்திரனே வந்து விழுந்துருவான், அந்த பழம் வந்துடும், நீ பண்ணு அந்த மாதிரி பண்ணியன்னா வரும், எங்களால முடியாதுப்பா அப்படின்னு அவ அப்பாவும் அம்மாவும் சொல்றாளாம். சரி அம்மா அப்பா சொல்றது நிஜம்னு நினைச்சுண்டு கண்ணன் என்ன பண்றா, ரெண்டு கையும் தூக்கிண்டு அந்த நிலாவை பார்த்து நீ வாமா வா வா, நீ அந்த பழம் என் கையில வந்துடணும் வந்துடணும்னு சொல்லி சொல்றான். சித்திரம் தேவ சசி சதே கரமகாத்தே கிம்ப்ரூமகேசம் திடீர்னு பார்த்தா அந்த சந்திரனே கண்ணன் கையில வந்து விழுந்துட்டான். அதாங்க இது ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த சந்திரன் உங்க கைய வந்துட்டா கிம்ப்ரூமகேத்வம் உன்னை என்னன்னு சொல்லி சொல்றது அப்படின்னு பார்த்தா எல்லாம் பார்த்தோம்னா அவ பிரி ஒரு விராட் ஸ்வரூபத்தை அங்க காண்பிக்கிறார். அங்க வசுதேவருக்கும் யசோத பிராட்டிக்கும் இது சாதாரண குழந்தைக்கு சாதம் ஊட்டுற பிரகரணம். அந்த சாதம் ஊட்டுற பிரகரணத்துல போய் பெருமாள் ஒரு விராட் ஸ்வரூபத்தையே காண்பிக்கிறேன்னு சொன்னாக்க அது சாதாரண குழந்தை இல்லை, இது ஐசம் சைசவம் அப்படி ஈஸ்வரீயமான ஒரு சைசவம் குழந்தை பருவம். அது வெதிவேல கேலம்கி, அது அவனுடைய திருவிளையாடல்றது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. என்ன சொல்ற, ஐசம் ஹி சைசவம் அப்பி வெதிவேல கேலம் யத் பூதநாசகடம் அர்ஜுனயோஷ்ட யுக்மம், பூதநாசகடம் அர்ஜுனயோஷ்ட யுக்மம்னு சொல்லி சொல்ற பூதநாசகடத்தை நாம ஏற்கனவே பார்த்தோம், விஸ்தாரமா பாகவதத்துல சொல்லியிருக்கிறத பார்த்தோம். இப்போ அர்ஜுனயோஷ்ட யுக்மம்னு சொல்லச்சு இரண்டு மருத மரங்களை வீழ்த்தின விஷயத்தை பார்க்கணும். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற பரிவர்த்தித கந்தரம் பயேன மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வ நிராசகம் நிராசகம் கயோஷ்டிது விபுலோலுகல கர்ஷகம் குமாரம். கண்ணனை பிடிச்சு குரல்ல கட்டி போட்டான், உருவுகளை வந்தனும் ஆயிடுச்சு. குரல்ல கட்டி போட்ட உடனே கண்ணன் என்ன பண்றதுன்னு தெரியாத மூச்சுன்னு இருக்கா. அவ இப்படி இருக்கிற ஒரு சன்னிவேசம், இந்த சன்னிவேசத்துல என்ன நடக்கிறதுன்றத பாருங்க. பரிவர்த்தித கந்தரம் பயேன, இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாருங்க. இங்க வந்தவாள்லாம் திருவாயர்பாடியில இருந்தவாள் மொத்த பேரும் வந்து கண்ணன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ற, இவன் எங்காத்துல வெண்ணையை சாப்பிட்டான், எங்காத்துல இவன் தயிரை சாப்பிட்டான், எங்காத்துல இவன் பாலை சாப்பிட்டான்னு சொல்லி ஒன்னு ஒன்னா இவன் சாப்பிட்டான் சாப்பிட்டான் சாப்பிட்டான்னு சொல்லி
கம்ப்ளைண்ட் பண்றான். இவா பண்ற கோல் நினத்தினால கோச்சுண்டு அவ என்ன பண்றான் அப்படின்னா கட்டி போட்டுறான். இந்த கட்டி போட்டது பெரிய உரல், அந்த உரல்ல இவனை கண்ணனை கட்டி போட்டான். அந்த உரல்ல கட்டி போடச்சே அவளால முடியல. பந்துமிச்சதியமேவ சஜ்ஜனா சம்பவந்தமயி பந்துமிச்சதி தானுயுஜரசனா குணன் பகூனு கங்குளோ நமகிலம் கிளைக்ஷத. சத்துக்களாக இருக்கிறவா எல்லாரும் உண்மையே பந்துவாக நினைச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட உண்மை போய் எதோத பிராட்டி கட்டவனாக கட்டணும்னு ஆசைப்படுறாளாம். எத்தனையோ கயிறை கொண்டு வந்து கட்டி 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 பார்க்கறா. கட்டி பார்த்தா எல்லா கயிறும் சேர்த்தா கூட ரெண்டுங்களும் குறவாவே இருந்துட்டு இருக்கான். இத எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். எல்லாரும் வேடிக்கை பார்த்து எல்லாரும் ஆச்சரியமா இருக்க சிரிக்கிறா. ஐயோ இவனை கட்டுறேன்னு சொன்னியே உன்னால கட்ட முடியலன்னு சிரிச்சான். அப்படியே சோர்ந்து போயிட்டாளாம் யசோத பிராட்டி. ஐயோ இதுக்கு மேல அவ கட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தானே கட்டுண்டவனாக ஆயிட்டேறான் பெருமாள். இப்படி கட்டுண்டவனா ஆன பிற்பாடு யத்யபாச சுகமோ விபோ பவானை சையதஸ்கிமு தபாசயானயாம் ஏவமாதிதி விஜய ரமேஷ் பிட்டுதோ வாதநாத பதிபாஹி மம் கதாதே. அபாச சுகமஹா யதி, அதாவது கயிறில் பற்றுதல் இல்லாதவர்களாலே சுகமாக அடையக்கூடியவராக இருக்கிறவர் பெருமாள். அவர் போய் இந்த பாசம்ன்றது பற்றுதல் இந்த கயத்தால போய் கட்டி போட்டார். கையால கட்டினான். இது என்னது, இது யசோதையா கட்டிட்டாளா இல்ல அந்த ஜெயக்கல் தேவலோகவாதிகள்லாம் இந்த யசோத பிராட்டியால கட்டுண்டும்படியாக பண்ணின கண்ணனா அவளால முடியாத ஒரு காரியம் அத்த இவர் பண்ணி காண்பிச்சாரான்னு ஆச்சரியப்பட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளாம். இப்போ இந்த நிலையில கட்டுண்ட நிலையில கண்ணன் எப்படி இருக்கேன்றத சுவாமி தேசிகன் சொல்ற. பரிவர்த்தித கந்தரம் பயேனித புல்லாதர பல்ல பல்லவம் ஸ்மராமி. பெரிய உரல் அது. அந்த உரல கண்ணன் இருக்கிற இடத்துல அந்த உரலை எடுத்து வந்து கட்ட முடியாது. கண்ணனா இழுத்துண்டு போய் அந்த உரல் இருக்கிற இடத்துல கட்டி போட்ட பிற்பாடு சரி கொஞ்ச நாள் இந்த குழந்தை இங்கே இருக்கட்டும் கட்டி கிடக்கட்டும் அப்புறமா வந்து அவுத்துள்ள நினைச்சு அவாவா காரியத்தை பாக்குறதுக்கு பட்டு போயிட்டான். அப்படி கண்ணன் என்ன பண்றாரு, அப்படி ஒரு திரும்பி திரும்பி பாக்குறாராம். யார் வரா யார் பாக்குறா அப்படின்றதுக்கோசரம் பாக்குறாரு. பரிவர்த்தித கந்தரம் பயேன, அது ஒரு பயத்தால, அதாவது அந்த உரலை இழுத்துண்டு அனுண்ட போகணும்னு இவர் தீர்மானம் பண்ணிட்டேன், அந்த உரலோடு ஓடி போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன், யாரான பார்த்துட்டாள்னா என்ன நினைச்சுப்பாளோன்னு அதுல ஒரு பயம். அவ பின்னாடியே வந்து நாம உரலியை இழுத்துட்டு போனாக்க மறுபடியும் அடிப்பாளோ என்ன ஒரு பயமா. இந்த பயத்தினால அப்படி திரும்பி 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 பாத்துக்கிறேன் நான். மீத பொல்லாக தர பல்லவம் ஸ்மராமி. அது ஒரு பக்கத்துல பயம் மாதிரி ஒரு நடிப்பு, இன்னொரு பக்கத்துல ஒரு சிரிப்பான். இந்த யசோத பிராட்டியால அந்த உரல கிட்ட தான் இருக்கிற இடத்துல உரலை கொண்டு வந்து கட்ட முடியல, உரல் அவ்வளவு கனமா இருந்துருக்கு, தன்னை இழுத்தும் போய் உரலோட கட்டி போட்டா அந்த உரலை நான் அனாயாசமா இப்ப இழுத்தும் போறோம் பாருன்னு அது விளையா அது சொல்லி மனசுல நினைச்சிருந்து ஒரு சிரிப்பான். மீதா புல்லாதர பல்லவம் ஸ்மராமி. சரி எதுக்காகடா அதை இழுத்துட்டு போனோம், யாரோ ரெண்டு பேரா கயோஸ்சித்துன்னு சொல்லி சொல்ற. கயோஸ்சித்து விடபித்வ நிராசகம், அந்த யாரோன்னு ரெண்டு பேரும் பேரை சொல்றதுக்கு கூட இவன் விரும்பல. என்ன அவ ரெண்டு பேரும் முன்ன எல்லாராலையும் தெரிஞ்சவாதான், எல்லாருக்கும் தெரிஞ்சவாதான் அவ. யாரோ ரெண்டு பேர் இல்ல, குபேரனுடைய பிள்ளைகள் தான் அவ. ஆனா பாகவத அபச்சாரப்பட்டவன், பாகவத ஆபச்சாரப்பட்டவ பேரை கூட சுவாமி தேசிகன் சொல்றதுக்கு விரும்பலையா. அதனாலதான் கயோச்சிது விடபித்வ நிராசிகம், யாரோ ரெண்டு பேர், இவா ரெண்டு பேர் குபேரனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், நாரதர் வர்றது கூட தெரியாமல்
உடம்புல துணி இல்லாத இவா ரெண்டு பேரும் அந்த தடாகத்துல ஸ்திரீகளோட அவள்லாம் சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்தாளாம். இது பண்ணது பெரிய தப்பு. ஒரு பெரிய பரம பாகவதர் நாரதர், நாரதர் வரைச்சு இப்படி அவரை ஹேளனம் பண்ற மாதிரி பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நாப்தமோத்திரபரிஷம் குறியாது நாயாது சாஸ்திரம் சொல்லிருக்கு. துணி இல்லாத எப்பவுமே யாருமே குளிக்கூடாது. என்ன இது தேவஹேளனம். இந்த தீர்த்தம்ன்றது வருண தேவத்தை இருக்க, இந்த தீர்த்தத்துல வருண தேவத்தை இருக்கச்சே நாம துணி இல்லாத நம்ம குளிச்சோம்னாக்கா அந்த தேவத்தையை ஹேளனம் பண்றதா அர்த்தம். ஆகையால நமக்கு அதனால சிரமங்கள் ஏற்படும். இவா துணி இல்லாத குளிக்கிறா, அதுவும் பரம பாகவதரா இருந்திருக்கிற நாரதரே வந்துட்டு, நாரதர் வந்த சமயத்துல அவரையும் லட்சியம் பண்ணாத இவா அந்த மதத்தினால துராபானம் பண்ணின மதத்தினால இடத்துல வஸ்திரம் இல்லாத குளிச்சுருக்கிறதுனால நாரத முனிவர் சபிச்சுட்டே நீங்க ரெண்டு பேரும் மரமா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தன பேர் நலக்கோபரன் பேரு, ஒருத்தனுக்கு மணிகிரீவன் பேரு. இவா ரெண்டு பேரும் ரெண்டு மரமாக ஆயிட்டா. ஏன்னா இந்த மரத்துக்கு உணர்ச்சி கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் எதாவது எல்லாத்தையும் தான் அதை பார்த்துருக்கு. அந்த மாதிரிதான் நீ இருக்குன்னு. இதுல என்ன விஷயம்னாக்க, அகல்யா கல்லா ஆனா, கல்லா ஆகச்சு அந்த கல்லல சைத்தன்யமே இல்லாத போயிடுதா அப்படின்னு கேட்டாக்க, கல்லல சைத்தன்யம் இல்லாத போகல. அவளுக்கு அகல்யா எப்ப கல்லாயிட்டாலோ அந்த கல்லு மேல வெய்ய காஞ்சாலும் மழை பெஞ்சாலும் அது மேல ஏறி ஏறான நின்றாலும் எல்லாமே அவளுக்கு அந்த அனுபவம் இருந்துட்டு தான் இருந்துருக்கு. ஆனா அந்த அனுபவம் நமக்கு தெரியாது, அவளுக்கு மாத்திரம் தெரியக்கூடியதாக அது இருந்துருக்கு. அதுதான் சாபானுபவம், சாபத்தினால அனுபவம். இப்ப இது கோமா வந்த மாதிரி இருந்துட்டாள்னாக்க அதுல எந்த விதமான குணதோஷம் தெரியாத இருந்துட்டு சரி பெருமாளுடைய திருவடி தவுள் பட்ட உடனே ஏந்து வந்துட்டாள்னாக்கா பழையபடி ஆயிட்டா அதுல ஒண்ணும் சிரமமே இல்லாத ஆயிடும்னு ஆயிடும். அப்படி இல்லை, சாபத்துக்கு அனுபவம் ஆகணும். ஆகையில அவளுக்கு எல்லா விதமான ஞானமும் அவளுக்கு இருக்குதான் இருந்துருக்கு, கல்லா இருக்க செய்யும். அதே மாதிரிதான் இவாள்லாம், இவா ரெண்டு பேருக்கும் நலக்கோபுரனுக்கோ மணிகிரீவனுக்கோ இவா ரெண்டு பேரும் ரெண்டு மரமாக இருந்தாலும் கூட அதுல சைத்தன்யமும் இருந்துருக்கு. தாங்கள் மரமாக இருந்து தன்னால ஒன்னும் செய்ய முடியாத ஒரு நிலையையும் நினைச்சு துக்கப்படுறது, அதுதான் அந்த சாபத்தை அனுபவிச்சுருக்கா. இவாளுக்கு இருக்கிற அந்த மரத்தன்மைய, அந்த மரமாக இருக்கிற தன்மையை நிராசனம் பண்ணணும்ன்றதுக்காக கயோச்சித்துன்னு சொல்ற, யாரோ ஒருத்தன் பாகவதாபச்சாரம் பண்ணுவான்றவா அவன் பேரே சொல்லக்கூடாதுன்னு சுவாமியினுடைய திருவள்ளம். விடபிப்ப நிராசகம் கயோச்சிது விபுலோலூகல கர்ஷகம் குமாரம். ஒரு பிரம்மாண்டமா இருந்துருக்கிற இந்த உலூகலம், இந்த உரல் அதை பிடிச்சி எழுத்தும் போறாரு. அது குறுக்கால எழுத்தும் போனாக்கா அது என்ன ஆறுது, ரெண்டு மரத்தை தாண்டி வர முடியல. அந்த மரத்தை தாண்டி வர முடியாதனால ரெண்டு மரமும் வெளு சாஞ்சு விழுந்து போச்சான். இதுதான் இங்க நடந்தது. இப்படி இது எல்லாம் சாதாரண குழந்தை பருவத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யத்போதநாசகடம் அர்ஜுனஜ்சயுக்மம் பால்யோச்சிதன் பாலு பால்யோச்சிதான்யபர சாத்விதேஷ்டிதேன பிரதாபமான அக்னிக்கு நடுவுல உம்முடைய சேட்டைகள் எல்லாமே இது எல்லாமே விட்டில் பூச்சியா மாதிரி ஆயிடுச்சு. ஆகையால உம்ம பார்த்து உம்முடைய குழந்தை பருவம்ன்றது மாத்திரம், அது குழந்தை பருவம் தானே, அதுல என்ன பெரிய விசேஷம் இருக்க போறதுன்னு நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தை பருவத்திலையும் நீ காண்பிச்ச ஒரு ஈஸ்வர தன்மை இருந்துருக்க, பாப்பா சொல்லி முடியாது, அதை நம்ம எப்படி எப்படிலாம் நான் அனுபவிக்கிறேன்னு இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற ஆழ்வானுடைய திருவுள்ளத்துல இத்தனை விஷயங்களும் இருந்துருக்கு, இன்னும் நிறைய விஷயங்களும் இருந்துருக்கு. இப்படி ஆழ்வான் மாதிரி கண்ணனையோ ராமனையோ மங்களாசாசனம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கும் காண்பிச்சு கொடுத்துருக்க எப்படி எப்படிலாம் கண்ணனை அனுபவிக்கணும்னுட்டு அந்த ஆழ்வானுடைய திருவடியை ஸ்மரிச்சுண்டு அவர் வழியிலே போன சுவாமி தேசிகனுடைய திருவடியை ஸ்மரிச்சுண்டு நம்ம எல்லாருக்கும் கண்ணனுடைய அனுகிரகம் எப்பவும் இருக்கணும்னு அவன் திருவடிகளிலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கு.